நல்லா இருக்க நல்லா இருக்கிற. என்ன பண்றது, நான் கூட அமெரிக்காவுக்கு அதிபராக ஆசைப்பட்டேன். ஒரு மரத்த லேசா இங்க வலிக்குது, நாங்க அங்க கூட்டிட்டு போனா இங்க கூட்டிட்டு போனா கடைசியில பார்த்தா இங்கிட்டு போந்திருக்கேன். இங்க எந்த ஏரியா என்ன ஏதுன்னு எனக்கு தெரியல. சொல்ல போனா யாரு எங்க எப்படி இருக்கும் யாருக்குமே தெரியல. நம்ம முடிவு பண்றபடி நடக்கிறது இல்ல. சின்ன வயசுல வந்து நான் பண்ணேன், காதலிக்கும் போது ஒரு பாட்டு பாடினேன், என்னவளே அடி என்னவளே எந்த முகத்தை துளைத்து விட்டேன் அப்படின்னு என் இதயத்தை காணும் சொல்லி பாட்டுலாம் பாடினேன். நல்லா தான் இருந்துச்சு. ஆனா அதுக்கப்புறம் அதோட விட்டுட்டேன். திடீர்னு பார்த்தா உன் இதை அடைச்சு போச்சுடா வாடா சொல்லி இங்கே கூட்டிட்டு வந்துட்டேன். பட கடவுளை ஆனா போன இதயத்துக்கு எவ்வளவு பெரிய இதாகி போச்சு இது கூட தெரியல. அப்புறம் இன்னொருத்தன் ஃப்ரெண்டு, அந்த ஃப்ரெண்டு இருந்தான், அவன் தான் அவன் வந்து கேட்டான், டேய் என்னடா பண்ண அப்படின்னு கேட்டான். அவன் ஒண்ணுமே பண்ணலடா, காலகட்டத்தில் கடைக்கு போனதே அந்த உளுந்தோட சாப்பிடுவே அப்படின்னு. ஏ என்ன பலகாரம் சாப்பிட்டியில அதனால தான் இந்த மாதிரி ஆகிப்போச்சு அப்படிங்கிறான். அப்படியா, இன்னொருத்தனும் வந்தான், என்னடா வந்தேன் அப்படின்னா வீடு நல்லா அடிப்பிடலான், வீடு விடுச்சுனாலதான் இந்த மாதிரி ஆயிடுச்சானு. இன்னொருத்தன் என்ட்ட, தம்பி ட்ரிங்க்ஸ் பழக்கம் இருக்கான். ஆமா ஆமா, தண்ணி அடிச்சாதான் இந்த மாதிரி வரும் அப்படின்னா. ஐயோ அதுவும் பண்ணிட்டே. ஆமா, இன்னொருத்தவங்க எப்போ உங்க வீட்டை போய் பார்க்கணும், போய் பாரு வீட்டை பார்த்தான். உங்க வீட்டு பக்கத்துல மாங்காய் மரம் இருக்குது அதனாலதான் இந்த மாதிரி கஷ்டமெல்லாம் வரும் அப்படிங்கிறோம். படம் உத்தமாக எனக்கு என்ன சொல்றேன்னு தெரியல. கடவுள் பண்ற விளையாட்டா நேரமா நாம நாம நடக்கிற எல்லாத்துக்குமே வந்து ரொம்ப கஷ்டம். நோயின் பிழையை கட்டில படுக்க வச்சு பாடா படிஞ்சு.